கர்த்தர் ஆதரிகம் பண்ணுகிறார். திருவசனமாகிய ஞானப்பால் எனும் இந்த வேத பாட வகுப்பிற்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுது நாம் காணப்போகும் வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதலாம் நிருபத்திலிருந்து 14 அதிகாரத்திலிருந்து பார்க்க போகிறோம். முதலில் வேத பகுதியை வாசிக்க கேட்போம். அதற்கு பின்பு அதில் வரும் ஆழங்களை கர்த்தர் நமக்கு சுட்டி காட்டுவாராக. ஒன்று கொரிந்தியர் அதிகாரம் 14. அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுகிறான். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன். ஆகிலும் அந்நிய பாஷைகளில் பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படிக்கு அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் அவனிலும் மேன்மையுள்ளவன். ஆதலால் நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் ஆக வேண்டும் என்று அதிகமாய் விரும்புகிறேன். மேலும் சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்து உங்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துவதற்காவது, அறிவுண்டாக்குவதற்காவது, தீர்க்க தரிசனத்தை அறிவிக்கிறதற்காவது, போதகத்தை போதிக்கிறதற்காவது ஏதுவானதை சொல்லாமல் அந்நிய பாஷைகளில் பேசினால் என்னாலே உங்களுக்கு பிரயோஜனம் என்ன? அப்படியே புல்லாங்குழல், சுரமண்டலம் முதலாகிய சத்தமிடுகிற உயிரில்லாத வாத்தியங்கள் துவனிகளில் வித்தியாசம் காட்டாவிட்டால் குழலாலே ஊதப்படுகிறதும் சுரமண்டலத்தாலே வாசிக்கப்படுகிறதும் என்னதென்று எப்படி தெரியும்? அந்தப்படி எக்காலமும் விளங்காத சத்தமிட்டால் எவன் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணுவான்? அதுபோல நீங்களும் தெளிவான பேச்சை நாவினால் வசனியாவிட்டால் பேசப்பட்டது இன்னதென்று எப்படி தெரியும்? ஆகாயத்தில் பேசுகிறவர்களாய் இருப்பீர்களே. உலகத்திலே எத்தனையோ விதமான பாஷைகள் உண்டாயிருக்கிறது, அவைகளில் ஒன்றும் அர்த்தமில்லாததல்ல. ஆயினும் பாஷையின் கருத்தை நான் அறியாமலிருந்தால் பேசுகிறவனுக்கு அந்நியனாயிருப்பேன், பேசுகிறவனும் எனக்கு அந்நியனாயிருப்பான். நீங்களும் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்கள் ஆனபடியால் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதாக அவைகளில் தேரும்படி நாடுங்கள். அந்தபடி அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அதன் அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ண கடவன். என்னத்தினாலெனில் நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே என்று என் கருத்து பயனற்றதாயிருக்கும். இப்படி இருக்க செய்ய வேண்டுவதென்ன? நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். இல்லாவிட்டால் நீ ஆவியோடு ஸ்தோத்திரம் பண்ணும் போது கல்லாதவன் உன் ஸ்தோத்திரத்திற்கு ஆமேன் என்று எப்படி சொல்லுவான்? நீ பேசுகிறது இன்னதென்று அவன் அறியானே? நீ நன்றாய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறாய், ஆகிலும் மற்றவன் பக்தி விருத்தி அடைய மாட்டானே? உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறேன், இதற்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்படி இருந்தும் நான் சபையிலே அந்நிய பாஷையில் 10,000 வார்த்தைகளை பேசுகிறதிலும் மற்றவர்களை உணர்த்தும்படி என் கருத்தோடே 5 வார்த்தைகளை பேசுகிறதே எனக்கு அதிக விருப்பமாயிருக்கும். சகோதரரே, நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாய் இராதேயுங்கள், துர்க்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலோ தேறினவர்களாயும் இருங்கள். மறு பாஷைக்காரராலும் மறு உதடுகளாலும் இந்த ஜனங்களிடத்தில் பேசுவேன், ஆகிலும் அவர்கள் எனக்கு செவி கொடுப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறதே. அப்படி இருக்க அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு அடையாளமாயிராமல் அவிசுவாசிகளுக்கு அடையாளமாயிருக்கிறது. தீர்க்க தரிசனமோ அவிசுவாசிகளுக்கு அடையாளமாயிராமல் விசுவாசிகளுக்கு அடையாளமாயிருக்கிறது. ஆகையால் சபையார் எல்லாரும் ஏகமாய் கூடி வந்து எல்லாரும் அந்நிய பாஷைகளிலே பேசிக் கொள்ளும் போது கல்லாதவர்களாவது அவிசுவாசிகளாவது உள்ளே பிரவேசித்தால் அவர்கள் உங்களை பைத்தியம் பிடித்தவர்கள் என்பார்கள் அல்லவா? எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகையில் அவிசுவாசி ஒருவன் அல்லது கல்லாதவன் ஒருவன் உள்ளே பிரவேசித்தால் அவன் எல்லாராலும் உணர்த்துவிக்கப்பட்டும் எல்லாராலும் நிதானிக்கப்பட்டும் இருப்பான். அவனுடைய இருதயத்தின் அந்தரங்கங்களும் வெளியரங்கமாகும். அவன் முகங்குப்புற விழுந்து தேவனை பணிந்து கொண்டு
தேவன் மெய்யாய் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று அறிக்கையிடுவான். நீங்கள் கூடி வந்திருக்கிற போது உங்களில் ஒருவன் சங்கீதம் பாடுகிறான், ஒருவன் போதகம் பண்ணுகிறான், ஒருவன் அந்நிய பாஷையை பேசுகிறான், ஒருவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஒருவன் வியாக்கியானம் பண்ணுகிறான். சகோதரரே, இது என்ன? சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்யப்பட கடவது. யாராவது அந்நிய பாஷையிலே பேசுகிறதுண்டானால் அது இரண்டு பேர் மட்டில் அல்லது மிஞ்சினால் மூன்று பேர் மட்டில் அடங்கவும், அவர்கள் ஒவ்வொருவராய் பேசவும், ஒருவன் அர்த்தத்தை சொல்லவும் வேண்டும். அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் சபையிலே பேசாமல் தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேச கடவன். தீர்க்கதரிசிகள் இரண்டு பேராவது மூன்று பேராவது பேசலாம், மற்றவர்கள் நிதானிக்க கடவர்கள். அங்கே உட்கார்ந்திருக்கிற மற்றொருவனுக்கு ஏதாகிலும் வெளிப்படுத்தப்பட்டால் முந்தி பேசினவன் பேசாமல் இருக்க கடவன். எல்லாரும் கற்கிறதற்கும் எல்லாரும் தேறுகிறதற்கும் நீங்கள் அனைவரும் ஒவ்வொருவராக தீர்க்க தரிசனம் சொல்லலாம். தீர்க்கதரிசிகளுடைய ஆவிகள் தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறதே. தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாயிருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலேயும் அப்படியே இருக்கிறது. சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள். பேசும்படிக்கு அவர்களுக்கு உத்தரவில்லை, அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும். வேதமும் அப்படியே சொல்லுகிறது. அவர்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள விரும்பினால் வீட்டிலே தங்கள் புருஷரிடத்தில் விசாரிக்க கடவர்கள். ஸ்திரீகள் சபையிலே பேசுகிறது அயோக்கியமாயிருக்குமே. தேவ வசனம் உங்களிடத்திலிருந்தா புறப்பட்டது? அது உங்களிடத்துக்கு மாத்திரமா வந்தது? ஒருவன் தன்னை தீர்க்கதரிசி என்றாவது ஆவியை பெற்றவன் என்றாவது எண்ணினால் நான் உங்களுக்கு எழுதுகிறவைகள் கர்த்தருடைய கற்பனைகள் என்று அவன் ஒத்துக்கொள்ள கடவன். ஒருவன் அறியாதவனாயிருந்தால் அவன் அறியாதவனாயிருக்கட்டும். இப்படி இருக்க சகோதரரே, தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள். அந்நிய பாஷைகளை பேசுகிறதற்கும் தடை பண்ணாதிருங்கள். சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவது. கொஞ்சம் நீளமான ஒரு அதிகாரம் இது. மொத்தம் 40 வசனங்கள் கொண்ட அதிகாரம். அதில் இருக்கும் முக்கியமான விஷயங்கள் மட்டும் நாம் பார்ப்போம். நான் உங்களிடத்தில் வந்து உங்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துவதற்காவது, அறிவுண்டாக்குவதற்காவது, தீர்க்க தரிசனத்தை அறிவிக்கிறதற்காவது, போதகத்தை போதிக்கிறதற்காவது ஏதுவானதை சொல்லாமல் அந்நிய பாஷைகளில் பேசினால் என்னாலே உங்களுக்கு பிரயோஜனம் என்ன என்று கேள்வி கேட்கிறார் பவுல். வெறும்னு அந்நிய பாஷை பேசிக்கிட்டு இருந்தா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்றதுக்கு அவர் ரொம்ப விளக்கமா சொல்றாரு. உலகத்திலே எத்தனையோ விதமான பாஷைகள் உண்டாகி இருக்கிறது, அவைகளில் ஒன்றும் அர்த்தம் இல்லாதது அல்ல. ஆயினும் பாஷையின் கருத்தை நான் அறியாமல் இருந்தால் பேசுகிறவனுக்கு அந்நியனாயிருப்பேன், பேசுகிறவனும் எனக்கு அந்நியனாயிருப்பான். அந்தபடி அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அதன் அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ண கடவன். எண்ணத்தினால் எனில் நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே அன்றி என் கருத்து பயனற்றதாக இருக்கும். இப்படி இருக்க செய்ய வேண்டுவதென்ன? நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். இல்லாவிட்டால் நீ ஆவியோடு ஸ்தோத்திரம் பண்ணும்போது கல்லாதவன் உன் ஸ்தோத்திரத்திற்கு ஆமேன் என்று எப்படி சொல்லுவான்? நீ பேசுகிறது இன்னதென்று அவன் அறியானே. நீ நன்றாய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறாய், ஆகினும் மற்றவன் பக்தி விருத்தி அடைய மாட்டானே. அப்படி இருந்தும் நான் சபையிலே அந்நிய பாஷையில் 10,000 வார்த்தைகளை பேசுகிறதிலும் மற்றவர்களை உணர்த்தும்படி என் கருத்தோடு 5 வார்த்தைகளை பேசுகிறதே எனக்கு அதிக விருப்பமாயிருக்கும். அந்நிய பாஷை வரத்தை பற்றி மிக அடி தூள் பண்றார் இங்க ஆவியானவர். அப்போ அந்நிய பாஷைனா என்ன அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அழகான விளக்கத்தை கொடுக்கிறார். அவிசுவாசத்தை குறிக்கிறது அந்நிய பாஷை என்று சொல்கிறார். பேசுகிறவன் அவனுடைய சுய பக்தி விருத்திக்காக பேசுகிறான் என்றும் சொல்கிறார். இப்போ அவிசுவாசிகளுக்கு அடையாளமாக இருக்கிறது அந்நிய பாஷை, விசுவாசிகளுக்கு அடையாளமாக இருக்கிறது தீர்க்க தரிசனம் என்று சொல்கிறார். இந்த தீர்க்க தரிசனம் என்னன்றது முன்னாடி சொன்ன வேத வசனங்களை படிப்பதே தீர்க்க தரிசனம் என்று முன்பே உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறேன். வருங்காரியங்களை அறிவிப்பதும் தீர்க்க தரிசனம் தான். கர்த்தர் சொன்னாலொழிய சொல்லக்கூடாது, கர்த்தர் உங்களுக்கு சொன்னாலொழிய
கர்த்தர் உங்களை குறித்து உங்களுக்கு சொன்னாலொழிய அது தீர்க்க தரிசனம் வஞ்சிப்பதாக முடிந்த விட அநேக சான்சஸ் இருக்கு. அதனால மிகவும் ஜாக்கிரதையாயிருங்க. எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகையில், எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகையில், எல்லாரும் வேதத்தை படிக்கையில், அவிசுவாசி ஒருவன் அல்லது கல்லாதவன் ஒருவன் உள்ளே பிரவேசித்தால் அவன் எல்லாராலும் உணர்த்தைக்கப்பட்டும் எல்லாராலும் நிதானிக்கப்பட்டும் இருப்பான். அவனுடைய இருதயத்தின் அந்தரங்கங்களும் வெளியரங்கமாகும். அவன் முகம் குப்புற விழுந்து தேவனை பணிந்து கொண்டு தேவன் மெய்யாய் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று அறிக்கையிடுவான். அப்படியே சகலமும் பக்தி விருத்துக்கு எதுவாக செய்யப்பட கிடவுது என்று சொல்கிறார். அதனால அந்நிய பாஷை பேசுற போது ரெண்டு பேர் இல்லை மூணு பேர் மட்டும் இருக்கட்டும், ஒருத்தம் பேசட்டும், ஒருத்தன் அர்த்தத்தை சொல்லட்டும் அப்படிங்கிற அர்த்தம் சொல்றவன் இல்லை அப்படின்னா சபையில பேசாம தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேச கடவன் என்று ரொம்ப அழகாக ஆவியானவர் இங்கே சொல்றார். சரி, அடுத்தது சபைகளில் உள்ள ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள் பேசும்படிக்கு அவர்களுக்கு உத்தரவில்லை. இந்த வசனத்தை வைத்து பலர் பெண்கள் ஊழியம் செய்யக்கூடாது என்று சொல்வதுண்டு. இதற்கும் நம்ம வந்துட்டு கொரிந்து சபையின் பேக்ரவுண்டை நம்ம எடுத்துக்கணும். கொரிந்து சபையின் பேக்ரவுண்டை பார்த்தோம் அப்படின்னா அங்கே மிகவும் பணக்காரர்களான ஸ்திரீகள் இருந்தார்கள். வேத வசனத்தை போதிக்கும் பொழுது குறிப்பாக அந்த ஸ்திரீகள் அங்கே குறுக்கிட்டு அது அப்படி எப்படி சாத்தியமாகும் என்று கேள்வி கேட்டு கொண்டிருந்தார்கள். அது சபையின் பக்தி விருத்தியை தடை செய்வதாக இருந்ததால் இதை அவர் அங்கே அப்படி எழுதுகிறார். ஞாபகம் வச்சுக்கங்க, கொரிந்து சபைக்கு மட்டுமே இது எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதை பேசிஸா வச்சுக்கிட்டு சபையில பெண்கள் ஊழியமே செய்யக்கூடாது அப்படின்னு மூல உபதேசங்கள் இப்பொழுது வந்திருக்கின்றன. அது சரியா என்று கேட்டால் நிச்சயமாக சரியில்லை. ஏனென்றால் கர்த்தருக்குள் ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை. அவர் ஆவியை அருளுவார் என்றால் ஒரு பெண்ணானவள் எழும்பி ஊழியம் செய்வதில் தவறில்லை, வேத வசனத்தை போதிப்பதில் தவறில்லை. ஆனால் பெண்ணானவள் ஒரு சபைக்கு தலைவியாக இருக்க முடியாது. அதற்கு கர்த்தர் ரொம்ப கிளியரா சொல்றாரு, பெண்ணானவள் ஆணை சார்ந்து இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் படைக்கிற டிசைன்லயே அப்படிதான் படைக்கிறாரு. அதனால நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுல நம்ம கான்ட்ரவர்ஷியல் சப்ஜெக்ட்ன்றதால ஆவியானவர் வழிநடத்துறபடி பெண்கள் ஊழியம் செய்தால் செஞ்சுட்டு போகட்டுமே, நமக்கு என்ன. இதை நாம் மிக உன்னிப்பாக மிக ஜாகிரதையாக கையாள வேண்டிய ஒரு விஷயமாக இருப்பதாக நான் கருதுகிறேன். பெண் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள விரும்பினால் வீட்டிலே தன் புருஷரிடத்தில் விசாரிக்க கடவர்கள்னு சொல்றது அதுக்காக தான். எதுக்காக? ஸ்திரீகள் சபையிலே குறுக்கிட்டு பேசக்கூடாது என்பதற்காக. தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள், அந்நிய பாஷைகளை பேசுகிறதற்கும் தடை பண்ணாதிருங்கள் என்று சொல்லி சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவுது என்று சொல்லுகிறார். அந்நிய பாஷை வந்துட்டு நிறைய பேர் இருக்கிற போது பேசாதீங்க, அந்நியர்கள் வருவார்கள் என்றால் பேசாதீங்க அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு கடைசியில் பாருங்க, அந்நிய பாஷைகளை பேசுகிறதற்கும் தடை பண்ணாதிருங்கள் என்று சொல்லுகிறார். ஆவியானவர் உங்களை நிரப்பி நீங்கள் அந்நிய பாஷையை ஒரு சபையில் பேசுகிறீர்கள் என்றால் யாருக்கும் அங்கு பக்தி விருத்தி உண்டாக்குவதற்காக பேசுகிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அங்கே வியாக்கியானம் செய்கிறவர்கள் இருந்தால் மிக மிக நல்லது என்பதே இந்த அதிகாரத்தின் சாராம்சமாக இருக்கிறது. இந்த அதிகாரத்தை மீண்டுமாய் நீங்கள் வாசித்து பாருங்கள். உங்களுக்கு இதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அல்லது கேள்விகள் இருந்தால் முதலில் ஆவியானவரோடு உமர்ந்து அந்த கேள்விகளுக்கான விடையை ஆராய பாருங்கள். எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று எண்ணினால் mountofolives.cll@gmail.com எனும் எம்முடைய மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய கேள்விகளை அனுப்பி வையுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு என்றென்றும் சுத்திரம் உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.